வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். ஒரு அருமையான சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய இந்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய சேமிப்பு திட்டம் தான். நம்மளோட முதலீடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வட்டி வருது, முழு வரி சலுகையோடு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ புது அப்டேஷனோட நம்ம இந்த சேமிப்பு திட்டத்தை பற்றி டீட்டெயில்டு வீடியோ பார்க்கலாம். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஸோ மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கையில் பணம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம இதில் இந்த திட்டத்தில் நம்ம சேமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளவு வசதி இருக்கக்கூடிய இந்த சேமிப்பு திட்டம் என்ன, இந்த திட்டத்தை பற்றின முழு விளக்கத்தையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், பிபிஎஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை பற்றி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். புதுசாக அப்டேஷனோட நான் வீடியோ போடுறேன்னு ஏற்கனவே நான் பிபிஎஃப் பற்றி வீடியோ 2020 போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே வந்து நிறைய சேஞ்சஸ், வட்டியில் சேஞ்சஸ் இருந்திருக்கு. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் நம்ம ஓப்பன் பண்ணலாம், நிறைய நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்லேயும் ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் பிபிஎஃப் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோட திட்டம். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸோட திட்டமோ பேங்க்கோட திட்டமோ கிடையாது, இது அரசாங்கத்தோட திட்டம். அந்த அரசாங்கம் பேங்க் மூலமாகவோ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவோ வந்து இதை என்ன செய்கிறாங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செயல்படுத்துகிறாங்க. முழுக்க முழுக்க இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவு தான் இது. ஸோ அதனால் இது அரசாங்க திட்டம் அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே சேஃபான சேமிப்பு திட்டம். ஸோ இந்த திட்டம் ப்ராப்பராக வந்து நீட்டாக வட்டி எல்லாமே கிரெடிட் நம்ம அக்கௌண்ட்டில். ஸோ அதனால் கவலையே படாமல் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். உங்களோட ஓய்வூதியத்துக்கு பிளான் பண்ணுறவங்க இந்த சேமிப்பு திட்டத்தில் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த திட்டத்துக்கு வட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7.1% வட்டி கொடுக்குறாங்க. இதில் கிடைக்கிற வட்டி வந்து 7.1% வட்டி அப்படிங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. ஸோ உங்களுக்கு வட்டிக்கு வட்டி கிடைக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு இந்த மெச்சூரிட்டி பீரியட் முடியறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுளாக கிடைக்குது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய சேமிப்பு திட்டத்தில் பெஸ்ட்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபிஎஃப் தான். இது அரசாங்கமே கொடுக்கறதுனால நாம் இதில் தைரியமாக கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு மினிமம் 500 ரூபா அப்படிலிருந்து மேக்ஸிமம் 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது ஒரு வருஷத்துக்கு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மார்ச் மாதம் இந்த அக்கௌண்ட்டை ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அந்த ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாயாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா மேக்ஸிமம் 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 1.5 லட்சம் ரூபாயை தாண்டி இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதனால் நீங்கள் மாதம் மாதம் 1000 ரூபாயை கட்டலாம், 500 கட்டலாம், இல்லை 1 மாதம் 500, 1 மாதம் 2000, 1 மாதம் 3000, இல்லை உங்களுக்கு பணம் கிடைக்கிறப்ப அதிகமாக பல்க் அமௌண்ட் கிடைக்குதோ இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 1.5 லட்சம் ரூபாயை தாண்டிடக்கூடாது, இதுதான் ரூல். மினிமம் 500 ரூபாயாவது கட்டியிருக்கணும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அது கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது லப்சமாகவும் கட்டலாம், இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் கட்டலாம். அது சொல்கிற அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேசாமல் இருக்கலாம், இல்லை அந்த 1.5 லட்சம் ரூபாயே பிரிச்சும் கட்டலாம், இன்ஸ்டால்மெண்ட்லேயும் கட்டலாம், அது உங்கள் இஷ்டம். பட் ஆனால் இந்த மினிமம் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து அதில் கவராக எடுக்கணும், அதுதான் வந்து மெயின் விஷயம். ஸோ இதை யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலான்னா இந்தியன்ஸ் யாருமே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இந்திய குடியுரிமை உள்ளவங்க ஓப்பன் பண்ணலாம். மைனர் இருக்காங்க, வீட்டில் வந்து மைனர் இருக்காங்க, அதாவது 18 வயசுக்கு கம்மியான பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்க சார்பாக ஒரு கார்டியன் இதை ஓப்பன் பண்ணலாம். இல்லை மனநலம் குன்றியவர்கள் சார்பாகவும் ஒரு கார்டியன் இந்த பிபிஎஃப்பை ஓப்பன் பண்ணலாம். அந்த மனநலம் குன்றியவர்களோட பேரில் அந்த அக்கௌண்ட் இருக்கும், கார்டியனாக வந்து அவங்களோட கார்டியன் வந்து செயல்படுவாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த 500 ரூபாய் மினிமம் அமௌண்ட்டு ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடும். இந்த மாதிரி டிஸ்கண்டினியூ ஆன அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணவே முடியாது. என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் எகெயின் அந்த டிஸ்கண்டினியூட் அக்கௌண்ட்டை வந்து ரிவைவ் பண்ணணும். 100-500 ரூபா கட்டி அப்புறம் ப்ளஸ் சம் ஃபைன் அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. அதை கட்டிட்டு விட்டு போன டிஸ்கண்டினியூட் அக்கௌண்ட்டை வந்து நம்ம மறுபடி ரிவைவ் பண்ணி கண்டினியூஸாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து மெச்சூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகிடும். மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம்
அக்கௌண்ட் க்ளோஷர் ஃபார்மும் உங்களோட பாஸ்புக்கையும் கொடுத்து உங்களுடைய முதிர்வு தொகையை அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட்லேயே அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னா அதில் உங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபர்தராக வந்து எதுவும் இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. 15 வருஷம் கட்டின தொகையை அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம், அதுக்கான வட்டி மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து மெச்சூரிட்டிக்கான டீட்டெயில்டு. இந்த பிபிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ க்ளோசர் பண்ண முடியுமா, லோன் எடுக்க முடியுமா நிறைய பேர் கேட்பீங்க. ப்ரீ க்ளோசருக்கும் லோனுக்கும் உண்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. பட் ஆனால் அதை எதையுமே நான் இதை சொல்ல விரும்பலை. ஏன்னா இந்த அமௌண்ட்டை நம்ம சேமிக்கிறதுக்காக இந்த திட்டத்தில் நம்ம பணம் போடணும்னு சொல்லி நான் உங்களுக்கு இதை சொல்கிறதுனால ப்ரீ க்ளோசர் பற்றியோ லோன் பற்றியோ நான் இதை சொல்ல விரும்பலை. ஏன்னா நம்ம இதை சேர்க்குறப்பவே வந்து 15 வருஷம் கழிச்சு தான் இந்த அமௌண்ட்டை நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் சேர்க்கணும். ஸோ அதனால தான் லோன் பற்றியோ ப்ரீ க்ளோசர் பற்றியோ இதில் நான் சொல்லலை. ஸோ நீங்களுமே ஒரு சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிக்கிறப்ப அது மெச்சூரிட்டி அமௌண்ட் வரைக்கும் மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவோடு நீங்கள் எப்போதுமே வந்து ஒரு திட்டத்தில் முதலீடு செய்யுங்க. அதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ இடையிலே அதில் லோனோ ப்ரீ க்ளோசரோ பண்ணால் வந்து யோசிக்காதீங்க. ப்ரீ க்ளோசர் பற்றியோ லோன் பற்றியோ தெரிஞ்சுக்கணுன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட்டில் போய் பிபிஎஃப் கிளிக் பண்ணி பாருங்கள். அதை பற்றின டீட்டெயில் இருக்கும், நீங்கள் தேவைப்பட்டால் அதை படிச்சுக்கொள்ளலாம். ஸோ அதை வந்து நான் வீடியோவில் நான் சொல்லலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோன்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம இதில் 6000 ரூபாய் முதலீடு பண்ணுறோம், ஒரு மாதத்துக்கு 500 ரூபா கட்டி 12 மாதத்துக்கு 6000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 15 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 90000 கட்டியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வட்டி மட்டுமே 72,000 ரூபா கிடைக்கும், 162,728 ரூபா வந்து முதிர்வு தொகையாக கிடைக்கும். இதே இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டுற தொகை 12,000 ரூபா நீங்கள் கட்டியிருந்தீங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு நீங்கள் 12,000 கட்டினீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 180,000 ரூபா. இதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டுமே 145,000 ரூபா கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் கழிச்சு 325,457 ரூபா கிடைக்கும். கிட்டத்தட்ட அது டபுள் ஆன மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபா அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் 24,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 15 வருஷத்தில் 360,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, வட்டியே 290,000 ரூபா கிடைக்கும், மொத்த மெச்சூரிட்டி அமௌண்ட் 6.5 லட்சம் கிடைக்கும். இதே ஒரு ஒவ்வொரு வருஷமும் 50,000 ரூபா கட்டுறீங்க, 15 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபா கட்டி 15 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 750,000 ரூபா கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டுமே 6,60,070 ரூபா கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டு கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கழிச்சு 13,056,070 ரூபா கிடைக்கும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அமௌண்ட் வந்து கிடைக்குதுன்னு. அதே மாதிரி இப்போ ஒரு வருஷத்துக்கு 75,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமாக 75,000 ரூபா 15 வருஷத்துக்கு நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 1,125,000 ரூபா. அது கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் 9,00,000 ரூபா கிடைக்கும். மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 20,34,105 ரூபா கிடைக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ 15 வருஷத்துக்கு 15,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 12,00,000 ரூபா கிடைக்கும். மொத்தம் 27,12,139 ரூபா மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு 1,50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபானா 1,00,000 1,50,000 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 22,50,000 ரூபா. இதுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,18,18,209 ரூபா கிடைக்கும். உங்களுடைய மெச்சூரிட்டி வேல்யூ 40,68,209 ரூபா கிடைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளவு அற்புதமான திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் பற்றி இதுவரைக்கும் சேராதவங்க கண்டிப்பாக இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.